Assalamualaikum friends, welcome to Just For You JFU. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான பிரியாணி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன பிரியாணின்னு கேக்குறீங்களா? வெஜிடபிள் பிரியாணி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாஸ்மதி ரைஸ்ல வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்துட்டு இந்த பிரியாணி வந்து நல்லா உங்களுக்கு சாதம் வந்து ஒட்டாம உதிரி உதிரியா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு வந்து குக்கர்லேயே நம்ம செய்ய போகிறோம் இந்த பிரியாணியை. ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் ரைத்தா மட்டுமே போதும், சூப்பரான சைட் டிஷ். நான் குலாப் ஜாமுன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸை, அதாவது 250 கிராம் அளவுக்கு இருக்கு. இதை வந்துட்டு நம்ம கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இதை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம். ஒரு வெங்காயம், அதாவது ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், புதினா, மல்லி ஒரு கையளவுக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து 250 கிராம்ஸ் ரைஸுக்கு நமக்கு இது போதுமானதா இருக்கும். அடுத்ததா வெஜிடபிள்ஸ் வந்து காலிஃபிளவர் எடுத்திருக்கேன், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், இது எல்லாமே வந்து 1 இன்ச் அளவுக்கு நீட் நீட்டா ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவனா இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது சோயா சங்க்ஸ் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி 1/2 கப், இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. நீங்க பட்டாணி இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க வந்துட்டு சாதாரண பட்டாணி, காஞ்ச பட்டாணி கிடைச்சிச்சுன்னா ஊற ஓவர் நைட் ஊற வச்சு அதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு இதை வந்து நான் கழுவி இப்போ ஊற வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம குக்கர் வச்சிடலாம். குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா 75 ml அளவுக்கு கடலை எண்ணெய் ஊத்துறேன். கடலை எண்ணெயும் அது கூடவே வந்துட்டு 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஊத்துறேன். ஏன்னா சில பேருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த இது ஐட்டம்லாம் சாப்பிட்றப்ப வயிறு தொந்தரவு பண்ணும், அது இல்லாமல் இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊத்துனீங்கன்னா. ஸோ இப்போ 1 பே லீஃப், 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனிஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு பொரிய விட்டுறலாம். போட்டு இந்த எண்ணெயில நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க, கீறி வச்சதை போட்டுக்கோங்க. ஏன்னா கீறாம போட்டீங்கன்னா ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால வந்து லைட்டா கீறிட்டு நீங்க போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டாச்சு. அடுத்ததா நீளமா நறுக்கி வச்சிருக்க அந்த 1 வெங்காயத்தையும் நம்ம ஃபுல்லா போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா கண்ணாடி பதம் வதக்கு, நல்லா வதக்க போறோம். இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கியானதும் நம்ம அடுத்ததான் ஒன்னொன்று ஆட் பண்ணலாம். இது வந்து ஒவ்வொன்றும் வதக்கிறதுல தான் இருக்கு டேஸ்டே. பிரியாணி வந்து ஒவ்வொன்றும் பொறுமையாக பண்ணணும். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் காட்டுறேன்ல, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுவும் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததும் நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை போட்டுட்டு தக்காளி வந்து நல்லா குழைவா வெந்து வரணும், அது வரைக்கும் வந்து நம்ம தக்காளியை வேக போடுறோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுனால அடி பிடிக்கும், அதனால நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுல உப்பு சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா தக்காளி வெங்காயம் நல்லா ஒன்னா வதங்கி வந்துடும், அதனால நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப பாதி உப்பு சேர்த்துட்டு நீங்க கடைசியா கூட உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா இது வதங்கி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா குழஞ்சு வந்துருச்சு தக்காளி எல்லாம். நான் புதினா மல்லி நறுக்கி வச்சிருக்கேன் 1 கையளவுக்கு, அதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது எதுக்கு இந்த நேரத்துல நம்ம போடுறோம்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடுறப்ப அந்த ஒன்னு ஒன்னா எடுத்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வராம இருக்கும் இந்த புதினா மல்லி. சோ அதனால இப்பவே போட்டு நம்ம வதக்கிடலாம். அடுத்துதான் சோயா சங்க்ஸ், பட்டாணி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அடியில நல்லா கிளறி விட்டுருங்க, அப்பதான் வந்துட்டு தீஞ்சு போகாம வரும். அடுத்ததா எல்லா காய்கறிகளையும் நம்ம ஒன்னா ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒன்னா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், சோ காயில நல்லா உப்பு பிடிக்கும். இப்ப நல்லா கலந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இந்த காய்கறியிலே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடுவோம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியாச்சு. நீங்க வீட்டில் செஞ்சதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கினதா இருந்தாலும் பரவாயில்ல. அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த காரம் வேண்டானாலும் விட்டுருங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுருங்க. நீங்க வந்து பிரியாணி மசாலா போடலனாலும் கரம் மசாலா போட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக மூடி போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சிங்கன்னா அது எண்ணெயெல்லாம் நல்லா மேலே ஒட்டிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு திருப்பி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் ஒன்றுக்கு வந்து 1.5 ஆட் பண்ணுவோம். இது வந்து ஒரு 1/4 கப் நான் ஜாஸ்தி வச்சுருக்கேன், இந்த காய்கறிகள் இன்னும் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக, இந்த நரைச்சு நரைச்சுன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ போட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி கொதிச்சு வந்துடும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1/2 லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்ததா அரிசியை வந்துட்டு கழுவி வச்சதை தண்ணி நல்லா வடிச்சுட்டு எடுத்துட்டு அரிசி ஆட் பண்ணிடுங்க. பாஸ்மதி ரைஸை போட்டுட்டு ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, நல்லா ஓரமாக தான் நம்ம கிண்டி விடணும். ஸோ இந்த அரிசியை நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. உடையாம பார்த்துக்கோங்க, ஓரத்துலேருந்து நம்ம நல்லா கிண்டி இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை குக்கரை வந்துட்டு மூடி வச்சிடலாம். உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு இப்போ நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு குக்கரை மூடிடுறேன். இதில் மேலே வந்துட்டு ஆவி வந்த உடனே நான் வெயிட் போட்டுக்கிறேன். வெயிட் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வைக்க போகிறேன். நான் 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு காயும் வெந்திருக்கும், ரைஸும் வந்துட்டு வெந்திருக்கும், தண்ணி இருக்காது. இப்போ வந்துட்டு 2 விசில் நமக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவொடனே நம்ம வந்துட்டு வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி. இதை நீங்கள் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்காகவும் கட்டி கொடுத்துர்லாம், இல்லை வீட்டில் ஒரு சூப்பரான லஞ்ச் மெனுவாகவும் இதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு ரைத்தா மட்டுமே போதும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கூடவே டெசர்ட் வேணும்னா இந்த மாதிரி குலாப் ஜாமுன், பாயசம் ஏதாவது வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரிச்சாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.